அப்போ இருமல் லேகியம் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் வந்து மிளகு, கிராம்பு, ஏலக்காய், திப்பிளி, பட்டை, இஞ்சி துருவியது, பனைவெல்லம், இதெல்லாம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு மண் சட்டி எடுத்துகிட்டு முதல்ல பெப்பரை வெறும் சட்டியில் வறுக்கிறோம். அதோட பட்டையை சேர்த்து அதையும் வறுக்கிறோம். எல்லாத்தையும் இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக இப்போ கிராம்பு சேர்த்துருக்கோம். இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்து சேர்த்து வறுக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம வச்சுருக்கிற ஏலக்காயை அதோட ஆட் பண்ணுறோம். ஏலக்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம அது கூட சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து இப்போ திப்பிலி ஆட் பண்ணுறோம். இது சளிக்கு வந்து அருமருந்து, இருமலையும் குறைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்ததும் ஒரு கை உரல் போட்டு அரைக்கிறோம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் போயிடும். இது நல்ல பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதுதான் பேஸு. இதை வச்சுட்டு தான் இப்போ நம்ம ஒரு லேகியம் பண்ணி ரெகுலராக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் அந்த இருமல் சளி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு வடை சட்டியில், அதே சட்டியில் வெல்லம் போட்டு கொஞ்சம் அந்த பாகு பதத்துக்கு வர வைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறோம், நிறைய சேர்த்தா அது லிக்விடாக மாறிடும். ஸோ பாகு மாதிரி வரணும், லேகியம் மாதிரி வரணுன்றதுக்கு இப்போ அதோட துருவி வச்சுருக்க இஞ்சியை சேர்க்குறோம். ஏன்னா அதுவும் ஒரு மிட்டாய் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணுறோம். அதில் இப்போ பாருங்கள் நல்ல லேகியம் பதத்துக்கு வந்துருச்சு. இதை நல்ல காலையில் வெறும் வகுத்தில் ஒரு சின்ன இளந்தப்பல் அளவுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு உருட்டி லேகியம் மாதிரி வச்சுட்டு காலையில் வெறும் வகுத்தில் போட்டுட்டு நம்ம ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்தாலே நம்மளுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் தெரியும். ஸோ நீங்களும் வீட்டில் இந்த டைமுக்கு இதை செஞ்சு பாருங்கள், வீட்டு ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.